பெகாசஸ் வேளாண் சட்ட விவகாரங்களால் 8 நாட்களாக முடங்கிய நாடாளுமன்றம் ஓட்டுகேட்பு விவகாரம் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம். பெகாசஸ் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட வலுக்கும் கோரிக்கை. 500க்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் தலைமை நீதிபதிக்கு கடிதம். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவுக்கு 2வது பதக்கம் உறுதியானது. மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் காலிறுதியில் இந்திய வீராங்கனை லவ்லினா வெற்றி பெற்று அசத்தல். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 14,000 கனஅடியாக குறைப்பு. நீர் திறப்பு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது தொடர்பாக முதலமைச்சர் இன்று ஆலோசனை. தொற்று அதிகரிக்கும் மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு. சேலத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். 3 லாரிகளில் கடத்தி வரப்பட்ட போது மடக்கி பிடித்த போலீஸ். குறைந்த விலைக்கு முட்டை தருவதாக கூறி விளம்பரம் செய்த நிறுவனத்தின் வங்கிக் கணக்கு முடக்கம். முறையான உரிமமின்றி செயல்பட்டதால் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் நடவடிக்கை. கோவையில் மனுவை எழுந்து வாங்குமாறு ஆட்சியருக்கு மிரட்டல். பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் செயலால் அதிர்ச்சி. மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு. சமூக நீதி வரலாற்றில் முக்கிய நகர்வு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை நிர்வாகத்தில் தனது தலையீடு இருக்காது. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய எடியூரப்பா திட்டவட்டம். ஆகஸ்ட் 2 முதல் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வர உத்தரவு. மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை ஆணை. பெகாசஸ் மென்பொருளை தயாரித்த NSO நிறுவனத்தில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை திடீர் ஆய்வு. குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்போம் என NSO நிறுவனம் விளக்கம். ஆப்கானிஸ்தானில் இந்திய புகைப்பட பத்திரிகையாளர் டானிஷ் சித்திக் மரணம் பற்றி அதிர்ச்சி தகவல். சிறைபிடிக்கப்பட்டு சுட்டுக் கொன்றதாக அமெரிக்க பத்திரிகையில் செய்தி. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வில்வித்தையில் காலிறுதிக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரஷ்ய வீராங்கனையை வீழ்த்தினார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட தடகள போட்டிகள் தொடங்கின. 100 மீட்டர் ஓட்டத்தில் உசேன் போல்ட் இடத்தை நிரப்பப் போவது யார் என எதிர்பார்ப்பு. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட தடகள போட்டிகள் தொடங்கின. மாலை நடைபெறும் கலப்பு தொடர் ஓட்டத்தில் தமிழ்நாடு வீராங்கனைகள் சுபா தனலட்சுமி பங்கேற்பு. நடுவர்களின் நியாயமற்ற முடிவால் ஒலிம்பிக்ஸில் தோல்வியடைந்ததாக மேரி கோம் குற்றச்சாட்டு. ஒரு தலைபட்சமான முடிவுக்கு எதிராக நீதி கேட்க உள்ளதாகவும் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.